பெரிய பல்லப்பட்டி குளம் அருகே சதீஷ்குமார் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் பின்னமாக கிடந்தார் இது குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் மது போதையில் அவருடன் வந்த வாலிபர்கள் சதீஷ்குமாரை வெற்றி கொண்டதும் தெரியவந்தது இது குறித்து சந்தேகத்தின் பேரில் பெரிய அஹ் பெரிய பல்லப்பட்டியைச் சேர்ந்த பிரவீன்குமார் வயது இருபத்தி நான்கு பார்த்திபன் வயது இருபத்தைந்து ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார்கள் இது குறித்து போலீசார் தெரிவிக்கையில் பிரவீன்குமாரின் மனைவிதான் செல்லாயி கரகாட்டம் ஆடி வந்துள்ளார் இவருடன் சதீஷ்குமார் பழகி வந்துள்ளார் இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இது குறித்து பிரவீன்குமாருக்கு தெரியவரவே மனைவியை கண்டித்துள்ளார் மேலும் கடந்த ஒரு வருடமாக மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் அவரது செல்போன் எண்ணை வாங்கி பார்த்தபோதுதான் சதீஷ்குமாருடன் தினமும் பல மணி நேரம் பேசி வந்தது தெரிய வந்தது நண்பராக இருந்து கொண்டு தனது மனைவியுடன் பழக்கம் வைத்திருந்ததால் பிரவீன்குமார் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இதற்காக மது அருந்த போகலாம் என கூறி நாகமூர்த்தி குளம் கரையில் உள்ள மோட்டார் அறைக்கு மூன்று பேரும் வந்துள்ளனர் நன்றாக மது குடித்து போதையில் இருந்த சதீஷ்குமாருக்கு பரோட்டா வாங்கி கொடுத்து சாப்பிடக் கூறினார்கள் அவர் குனிந்து பரோட்டா சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது இரண்டு பேருமே அறிவாளால் சரமாரியாக வெட்டியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர் இதையடுத்து போலீசார் அவர்கள் இரண்டு பேருமே கைதும் செய்தனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க